फ्रेंड्स वेलकम टू बैक माय टाइम चैनल इंडियन मदर तमिल सो इनिक मॉर्निंग वंदे मम्मी वंदे कॉफी पोड्रांग शुगर हम पोड्रांग ஒரு கிளாஸ் தண்ணி போடுறாங்க ஒரு கிளாஸ் மில்க் போட்டுட்டு அது கொஞ்சம் மூடி வச்சுட்டா ஒரு அப்படியே காஃபி ஆயிடும் டேடி மம்மியும் நான் குடிக்குவாங்க காஃபி ரெடி இப்போ மம்மி வந்து பெட்ஷீட் விரிக்க போறாங்க நாங்க பெட்ல இருந்து நைட் ஏந்திருக்கும் போது ரொம்ப இதா இருக்கும் மார்னிங் வந்து எஞ்சிட்டோம் நம்ம அந்த நாள பெட்ஷீட் விரிக்கறாங்க இன்னைக்கு மம்மி பெட்ஷீட் தான் விரிக்கறாங்க நியூ பெட்ஷீட் போற மாதிரி இப்போ ரெடி ஆயிச்சு பில்லோலாம் போட்டுட்டாங்க சரிங்க எவ்வளோ கிளீனாக ரூம் இருக்குது ரொம்ப கிளீன் இப்போ மம்மி இட்லி போடுறாங்க அவங்க வந்து டெய்லி மார்னிங்குக்கெல்லாம் இட்லி தான் போடுவாங்க நம்ம கிளாஸ் படித்தோம் இட்லி போனோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அதனால இட்லி போடுறாங்க நெக்ஸ்ட்டு இட்லி மாவு இப்போ போடுறாங்க இட்லி மாவு போட்டால் தான் இட்லி ஒழுங்காக வரும் அதனால தான் இப்போ மாவு மாவு அரைக்கிறாங்க நாங்கள் மிக்சியில் தான் அரைக்குவானா இந்த இது வாங்கினால அப்படியே அரைச்சிட்டோம் இப்போ மம்மி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் கரெக்டாக வரும் பார்க்குறது அந்த மாதிரி தோசை மாவு மாதிரி அதான் தோசை மாவு இப்போ நான் தலை வர்றதுக்கு மார்னிங் எழுந்திட்டு குளிச்சிட்டேன் இல்லை எதுவும் இல்லை நான் வந்து மார்னிங் ஏஞ்சிட்டேன் டியூஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் குளிச்சிட்டேன் இப்போ நான் தள்ள வரணும் தள்ள வரதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போவேன் கேமரா பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் நேராக பார்க்கணும்னு மம்மி சொல்கிறாங்க நேராக பார்த்துட்டே இருக்கேன் அதனால தள்ள வரணும் அழகாக இருக்கும் கேர்ள்ஸுக்கெலாம் போய் அழகாக பண்ணுவாங்க மம்மி டெய்லியும் கிப்பி தான் பண்ணிடுவாங்க ஒரு வீக்ஸில் டெய்லியும் தான் மம்மி பண்ணுவாங்க மம்மி வந்து டெய்லி பண்ணுவாங்க ஏன் நம்ம நல்லா ரெடி ஆகணும் அதனால நான் கை காமிக்கிறேன் நல்லா இப்போ மாமா எடுத்து போடுறேன் ஒன் ஒன் டாட்டா அதான் மாமா எடுத்து நல்லா ஸ்கின் சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இங்கே நெத்தியில் போடலாம் அந்த மாதிரி அப்புறம் அந்த மாதிரி ஒரு மாமரத்து லாஷன்னு சொல்லுவாங்க நான் வந்து சோப்பு போடுறதுல நல்லா குளிக்குவேன் நான் ரெடி ஆகிட்டேன்னு நான் வந்து மம்பிக்கிட்டே இருந்தேன் இப்போ பொட்டு வைக்கிறேன் இப்போ மம்மி வந்து உங்ககிட்ட சொல்ல போடுறாங்க ஏன்னா இதான் இதான்னு சொன்னால் இதுன்னு சொல்கிறேன் அந்த ப்ளூ பேண்டு நல்லாயிருக்கும் பிடிக்கும் ஸோ இப்போ சாரி ஒர்க்கு ஆனால் டேடிலாம் பூஜை பண்ணுறாங்க எல்லா சாரிக்கும் சிரிப்புலாம் அதனால் பூய ரூமு அந்த மாதிரி சாரி சோஃபாவில் இருந்தால் மம்மி கிட்ட பூய ரூம் தந்தா கேமரா தந்தா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க டேடி அந்த மாதிரி மம்மி இப்போ வீடியோ சேனல் எடுக்கிற மாதிரியே பண்ணுவாங்க ஆனால் நிறைய பிளாக் எடுக்கணும் நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணணும் அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் நடந்த எல்லா விஷயங்களும் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அப்கமிங் பிளாக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இன்னைக்கு பிளாக் வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் கேஷுவலான ஒரு மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் இப்போது எல்லாத்துக்குமே வந்து டைம் ஷெடியூல்லாம் போடல பட் ஆனால் கேஷுவலாக ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் ஷேர் பண்ணுறேன் ரைட் ஃப்ரம் காஃபி டு ஆர்கனைசிங் திங்ஸ் டு க்ளீனிங் எவ்ரி திங் பேரண்டிங் எல்லாமே வந்து சேர்ந்து இந்த வ்ளாகில் வரும் ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க இது மாதிரி வெயிட் லாஸ் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்ட்டு ஸோ வெயிட் லாஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் நான் தூங்க மாட்டேன் பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு கால் அவர் 20 மினிட்ஸ் அதுக்கு மேலே எனக்கே தூக்கம் வராது ஐ திங்க் எல்லா இதுக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் வந்து மத்தியானம் தூங்கியிருக்கேன் நல்லா ஒரு
ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் இருந்தது எனக்கு. பட் இப்போ வந்து குழந்தைங்க பெருசாக எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் யூஸ்வலாக ஒரு 6 o'clock மேலே நான் என்னோட சேல்ஸ் சேனலுக்காக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட், யூஸ்வலாக ஒரு 4 o'clock 5 o'clockலாம் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த டைம் அப்லோட் பண்ணுற டைம். ஸோ குயிக்காக ஒரு என்னோட ரொட்டீன் காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறமா ஆஸ் சூன் ஆஸ் எனக்கு ஸ்டாக் வந்து வீடியோ டக்குன்னு ஷூட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோவோட அவுட்ஃபிட் இதுதான். ஸோ இந்த வ்ளாக் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது, பட் ஆனால் என்னோட சேல்ஸ் சேனலில் அப் டு டேட்டாக வரும். அதாவது இன்றைக்கி 10th அப்படின்னா 10th அன்னைக்கு இதே அவுட்ஃபிட்டோட நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ ரைட் நவ் எடிட் பண்ணி முடிச்சுட்டு குயிக் அண்ட் குயிக்காக நான் வந்து சேல்ஸ்க்கு உட்கார போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அது மாதிரி என்னோடய காஃபி. ஸோ காஃபி இன்றைக்கி ரொம்ப லேட், யூஸ்வலாக ஒரு 5 o'clock டக்கு டக்குன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு பேக் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி இருப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். கோ அண்ட் ஸ்லீப் கோ. அண்ணா தூங்க போயிட்டான், நீயும் தூங்க போ. பாப்ஸ் பாப்ஸ் டைம் ஆச்சு, கோ ஸ்லீப். இந்த டைம்ல நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்க வேண்டியது. நோ சொல்லு, கொஞ்சம் தூரமா இருந்து சொல்லு, ஃபேஸ் ஜூம்டா இருக்கு. நீ ஸ்டூடெண்ட் மாதிரி டீச் பண்ண போறியா? எக்ஸாக்ட்லி. நோ, நீ டீச்சர் மாதிரி டீச் பண்ண போறேன்னு சொல்லணும். இது என்னது ஐபோ? ஏய் டாடி என்ன பண்றாங்கன்னு நம்ம குட்டிக்கு பட்டலாம். இஸ் வர்க்கிங். எஸ் ஹி இஸ் வர்க்கிங். ஹி இஸ் வர்க்கிங் ஃபார் மீ. சோ வாட் ஆர் யூ டுயிங்? டாக்கிங் வந்துட்டேன். ஸோ ஹீ சென்டிங் ட்ராக்கிங். ஆக்சுவலாக இந்த ஐலாண்டு வந்து எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, என்னோடய ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகுது. ஸோ அவர் காலில் படுக்கிறதோ இதில் தான், ட்ராக்கிங் நம்பர் அனுப்புறதோ இதில் தான். ஸோ என்கிட்ட ஃபைட்டு போட்டால் இங்கே வந்து படுத்துப்பார். இல்லை நரிஷதா டேபிள் டென்னிஸ் ஓ அதுக்கு தான் நான் இது கட்டியிருக்கேன் இல்லை. ஓகே, ஸோ எவ்வளோ முடிஞ்சிருக்கு? இப்பதான் ஸ்டார்டிங்கா? யூ வாண்ட் சம் காஃபி? எனக்காக எக்ஸ்ட்ரா டைம்லாம் வர்க் பண்றீங்க. எக்ஸ்ட்ரா டைம் இல்ல, தூக்கு வர இத பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி ஹி ஹெல்ப்ஸ் இன் லாட் ஆஃப் திங்ஸ். லைக் என்னோட பிஸ்னஸ்க்காக அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாரு. என்னம்மா வெயிட் வெயிட் வெல்கம். ஸோ நான் வெறும் ஆர்டர் எடுக்கிறது மட்டும்தான், பட் அதர் தன் தட் ட்ராக்கிங்ல இருந்து பார்சல். ஏய் திஸ் இஸ் நாட் ரியல், திஸ் இஸ் ரியல் யூனோ. அப்ப சொல்லுங்க உங்க வர்க் என்ன, என் வர்க் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த விஷயத்துல சும்மா சப்போர்ட் கூட, இட் டேக்ஸ் டைம் இல்லையா? உங்க டைம் எடுத்து நீங்க பண்றீங்களா? தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பெரிய மனசு. பண்றீங்க? I am making dinner. So we need dinner chapati and paneer gravy from hotel. So I'm going to busy on the work and now chapati panitken. See, it's been like 8 to 10 years since na chapati panarumichi. Oru naal kuda round a varadhu. So I know nareya vaati video le solirken. இதோட வீடியோ ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். நன்றி, வெல்கம், பை ஃபார் கிருத்திகா.
ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிருதுலா சிங்கிள் டேக்கில் வந்து அவளுக்கு நினச்சது அந்த வீடியோ பார்த்து அவளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்றது ஃபுல்லாக ஒன் சிங்கிள் டேக்கில் நான் வந்து எடுத்தேன். எதுவுமே வந்து கட்டே பண்ணல. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் அண்ட் வீடியோ, என்னோடய ரொட்டீன் எல்லாமே வந்து அப்கமிங் டேஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஈவன் என்னோடய ஹவுஸ் டோர் கூட நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீக் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னோட ஹவுஸ் டூர் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், எதுவுமே ஹவுஸ் டூருக்காக நான் ஒன்றும் ரெடி பண்ணலை. ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகரவங்க எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் பை ஃப்ரம் கிருத்திகா மிருதுலா.